Hello friends, welcome back to Playtamildub. Number channel collection wise update chronological order full movie like Marvel Cinematic Universe and DC Extended Universe oda total movie explain panniruken. In case andha video edirikum check pannaam irukina odarave check pannirenga. Apra adhe maari neriya per request la indha Xmen collection movies um update chronological order explain pannunga ketirundinga. Adnala inikina Xmen oda total movie collection wise inikina endha order la endha timeline year la irukku adellathiyum indha video la solla poran. நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் இது வரைக்கும் ஜாயின் ஆகும் அப்படின்னா ஜாயின் ஆயிருங்க. அந்த லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் தான் தந்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபோ பண்ணிடுங்க. வாங்க நம்ம லிஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க எக்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் 2011 வந்த ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் ஐஎம்டிபி 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படம் தான் வந்து எக்ஸ்மேன் சீரீஸ் லெகசியே ஸ்டார்ட் ஆகிற மூவி. ஏன்னா இந்த படத்தோட டைம் லைன் 1962 எடுத்திருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைமில் தான் வந்து எல்லா மியூட்டன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக்கே தடுக்க போகிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பவர் இருக்க மியூட்டன்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த எக்ஸ்மேன் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் அண்ட் மேக்னிட்டோலாம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க கூட பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. மோர் ஓவர் படம் ஃபுல்லாகவே செம்மையாக இருந்தது, அப்படியே என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அண்ட் தமிழ் டப்ளியூ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்மென்ஸ் மூவியே, ஸோ இந்த படத்தை ஃபர்ஸ்ட் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும். நம்ம லிஸ்ட்ல செகண்ட் இடத்துல இருக்க எக்ஸ்மென் டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ் 2014 வந்து ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆன மூவி வித் ஐஎம்டிபி 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்டார்டிங்ல வந்து ஃபியூச்சர்ல காமிச்சிருப்பாங்க 2023. அங்க வந்து சென்டினல்ஸ் இந்த மாதிரி ரோபோட்ஸ் வெறும் மியூட்டன்ஸை சாவடிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம்ல எல்லா மியூட்டன்ஸ் கிட்டத்தட்ட அந்த சாவர நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அப்போதான் நம்ம வோல்வரின் வந்து டைம் டிராவல் பண்ணிட்டு 1973 வருவாங்க. செம்மையா இருந்தது. அப்போதான் நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் போய் ப்ரொஃபசர் எக்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆவாரு. அந்த மாதிரி ஸ்டோரி எல்லாம் சூப்பரா இருக்கும். கடைசியில் இந்த மிஸ்டேக்கை தடுக்கினாங்களா இல்லையா அது படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா அகைன் எக்ஸ்மென் சீரிஸ்ல ஒரு பயங்கரமான படம்னா டேஸ் ஆஃப் ஃபியூச்சர் பாஸ்ட் டெஃபினட்டா சொல்லலாம். சூப்பரா பண்ணியிருந்தாங்க விஎஃப்எக்ஸ் வைஸா. தமிழ்ஸில் தேர்ட் இடத்துல இருக்க எக்ஸ்மென் ஆரிஜின்ஸ் வொல்வரின் 2009 வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி வித் ஐஎம்டிபி 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட டைம் லைன் பார்த்தீங்கன்னா 1981 நடந்திருக்கு. அதனால இந்த படம் நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டரில் தேர்ட் இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா டெஃபினட்டாக நீங்கள் வொல்வரினோட ஃபேன் ஆயிருப்பீங்க. ஏன்னா படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாகவே அவர் பற்றி தான் காமிச்சிருப்பாங்க. அவர் எப்படி சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி வொல்வரின்லாம் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருக்காரு அது எல்லாத்தையும் இந்த படத்தில் சொல்லுவாங்க. அண்ட் படம் நட்டுவில் வந்து அவர் எப்படி போன்ஸ் ஃபுல்லாக அந்த அடமாண்டியமோட சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதோட கான்செப்ட் கூட ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அதனால் படம் ஃபுல்லாகவே பயங்கர ஆக்ஷன் பேக்காக இருக்கும் அண்ட் செம்ம அட்வென்ச்சரஸாக இருந்தது. வொல்வரினோட ஃபேன் ஆயிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஹை இம்பாக்டான மூவி கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், இந்த படத்தை நான் பார்த்து செம்ம கிரேஸ் ஆகிட்டேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் இடத்துல இருக்க எக்ஸ்மென் அப்போகாலிப்ஸ் 2016 வந்த ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் ஐஎம்டிபி 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைம் லைன் இயரை பார்த்தீங்கன்னா 1983. அண்ட் இந்த படத்தில் மெயின் வில்லன் பார்த்தீங்கன்னா அவர் பேர் தான் அப்போகாலிப்ஸ். அவர் வந்து இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட் ஆன ஒரு மியூட்டன்ட், ப்ளஸ் அவர்கிட்ட பயங்கரமான பவர்ஸ்லாம் இருக்குது. அவரே தன்னைத்தானே ஒரு காடுன்னு தான் நினச்சிட்ருக்காரு. இப்போ தான் வந்து திருப்பியும் இந்த மாடர்ன் உலகம் தான் 1983 ஏஞ்சிருக்காரு. அந்த டைம் வந்தோடனே திருப்பி இந்த உலகத்தை நான் அழிச்சிருவேன் சொல்லிட்டு ஏதோ பிளானோட வந்திருக்காரு. இப்போ எக்ஸ்மென் டீம் எப்படி இவனை தடுக்கிறாங்க அதான் படத்தில் ஒரு ஃபுல் ஸ்டோரியாக இருக்கும். கடைசியில் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், செம்மையாக காமிச்சிருப்பாங்க. விஷுவல் வைஸ் இந்த படம் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா குவிக் சில்வர் எல்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. வேறு லெவலில் அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நம்ம லிஸ்ட்ல ஃபிஃப்த் இடத்துல இருக்க எக்ஸ்மென் டார்க் ஃபோனிக்ஸ் 2019 வந்து ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி வித் ஐஎம்டிபி 5.8 தான் ரேட்டிங் வந்திருக்காங்க. ஒரிஜினலாக இந்த படத்தோட டைம் லைன் இயரை பார்த்தீங்கன்னா 1992 எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் திரும்பி எக்ஸ்மென் டீம் வந்து ஒரு மிஷினை முடிக்கிறதாக போகிறாங்க. அதில் ஜீன் கிரேவும் இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிது. ஜீன் கிரே வந்து அங்கே இருக்க ஒரு பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதுதான் வந்து எக்ஸ்மென் டீமுக்கு ஒரு சமூக பெரிய பிரச்சனையாக மாறுது. இப்போ எப்படி ஜீன் கிரேவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் ஸ்டோரி ஃபுல்லாக போகும். ஏன்னா அவங்க உள்ளே இருக்க பவர் வந்து ஒரு அல்டிமேட்டான பவர்னு சொல்லலாம். படத்தில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அந்த விஷுவல் வைஸ் எல்லாமே பயங்கர ஸ்டண்டிங்காக இருந்தது. திருப்பியும் இந்த எக்ஸ்மென்னோட டோட்டல் அந்த ஸ்டோரி லைன் டைம் லைன் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் இந்த படம் செம்மையாக இருந்தது. நம்ம
நம்மளிஸ்ட்ல சிக்ஸ்த் இடத்துல இருக்க எக்ஸ்மென் 2000 வந்த ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் ஐஎம்டிபி 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆக்சுவலாக மார்வல்ல செஞ்ச ஃபர்ஸ்ட் எக்ஸ்மென் மூவி இந்த மூவி தான், கரெக்டாக 2000 தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கரெக்டாக அந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டரவும் பார்த்தீங்கனாலும் கரெக்டாக 2000 இயரில் தான் வந்திருந்தது. ஸோ அதனால இந்த படத்தில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒல்வரின்ஸ் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்மென் டீமில் என்ட்ரி ஆகிறார் அதை தான் படத்தில் இன்னும் சூப்பராக காமிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் லேக் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸாக எல்லாம் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருப்பாங்க. ஆனால் நேம் அண்ட் ஒரிஜினல் பவர்லாம் அதே தான் இருக்கும். திருப்பி இதுலேருந்து இப்போ எக்ஸ்மென் டீம் எப்படி கண்டினியூ ஆகிறாங்க அண்ட் மேக்னிட்டோ தான் படத்தில் வில்லனாக இருக்கார், அவரோட ஈவலான பிளான் எப்படி தடுக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஸ்டோரி போகும். சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே எக்ஸ்மென் டீம் சமய கொண்டு வந்திருந்தாங்க. அமெரிக்கில் செவன்த் இடத்துல இருக்க X2 எக்ஸ்மென் யுனைடெட் 2003 வந்த ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி IMDb 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எக்ஸ்மென் மூவியோட அப்டேட் டோட்டல் கண்டினியூஷன் தான் இருக்கும். அண்ட் டைம் லைன் இயரும் கரெக்டாக 2003 தான் இருந்தது. இந்த வாட்டி எக்ஸ்மென் 2 வந்து ஒரு மிஷின் ஆட்டம் போகிறாங்க. அந்த மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நைட் கிராவலையோ தடுக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கர் ஒரு ஆள் இருக்கார், அவரெல்லாம் மியூட்டன்ஸ் அழிக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காரு, அவனை போய் திருப்பி வந்து அவனையும் அழிக்கணும் இந்த மாதிரி ஸ்டோரி தான் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே செமையாக காமிச்சிருப்பாங்க. அகெயின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்மென் மூவி. அந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் ஸ்கூலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்மளிஸ்ட்ல 8th இடத்துல இருக்க எக்ஸ்மென் த லாஸ்ட் ஸ்டாண்ட் 2006 வந்த ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி வித் IMDb 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட டைம் லைன் இயர் கூட கரெக்டாக 2006 தான் இருக்கு. இப்போ படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மியூட்டன்ஸை சரி பண்ணுறதுக்காக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எல்லா மியூட்டன்ஸுமே இந்த மருந்தை டெஃபினட் எடுத்து தான் ஆகணும், அப்போ தான் வந்து நீங்கள் நார்மல் ஹியூமனாக ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆனால் இதால் இப்போ மியூட்டன்ஸே வந்து அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட்டாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வாரே வந்து கிரியேட் ஆகும். இதை தான் இந்த படத்தில் சம் எக்ஸ்ட்ரீமாக காமிச்சிருப்பாங்க. இப்போ எக்ஸ்மென் டீம் எந்த சைடில் இருக்காங்க அண்ட் இந்த படத்தில் வர சில கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாமே பயங்கர ஆக்ஷன் பேக்காக இருந்தது. அதனால் இந்த படம் திருப்பி உங்களை எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணணும். டெஃபினட்டாக இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள். ஆனால் இந்த படம் தமிழ் டப்பில் ஏன் பண்ணலன்னு தெரில, ஆனால் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் படம் செம்மையாக இருந்தது. அப்படியே கடைசி வர சீன்ஸ் எல்லாத்துலேயும் இந்த வொல்வெரினோட செம ஃபேன் ஆகிட்டேன். அவ்வளோ எப்பிக்காக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. நைன்த் இடத்துல இருக்க தி வோல்வெரின் 2013 வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி வித் IMDb 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அகெயின் இந்த வோல்வெரின்காக திருப்பியும் சோலோவான மூவி அண்ட் இது இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் எக்ஸ்மென் ஃப்ரான்ச்சைஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா தி வோல்வெரின் மூவி வரும். ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக கிரியேட் ஆகுது. இந்த மூவியோட டைம் லைன் இயர் கூட கரெக்டாக 2013 தான். கரெக்டாக அந்த எக்ஸ்மென் லாஸ்ட் ஸ்டாண்டுக்கு அப்புறமா தி வோல்வெரினோட ஸ்டோரி அப்படியே கண்டினியூஷன் ஆகும். இதில் வந்து நம்ம ஹீரோ டோக்கியோக்கு போகிறாரு, அங்கே என்னென்ன நடக்குது அந்த மாதிரி தான் ஸ்டோரி ஃபுல்லாகவே சமைப்போம். இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஹீலிங் அபிலிட்டின்னு இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மறைஞ்சிட்டே போகுது. இப்போ ஹீலிங் அபிலிட்டியும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது அது எல்லாத்தையும் இந்த படத்தில் சமய காமிச்சிருப்பாங்க. நம்மளிஸ்ல 10th இடத்துல இருக்க டெட்பூல் 2016 வந்த ஆக்ஷன் காமெடியான மூவி வித் IMDb 8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எக்ஸ்மென் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்தே டோட்டல் டிஃப்ரெண்ட்டான மூவியை பார்த்தீங்கன்னா டெட்பூல் மூவி தான். எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஷன் பேக் காமெடியும் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பயங்கர வெறித்தனமும் உருவாக்கியிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே ஆர் ரேட்டடான மூவி, உள்ளே நிறைய அடல்ட்டான சீன்ஸும் இருக்குது, ப்ளஸ் ஃபுல் பிளட் கண்டென்ட்டாகவும் இருக்கும். அதனால் சின்ன பசங்க தான் இந்த படத்தை பார்க்காம உங்களுக்கு நல்லது. ஆனால் படம் ஆஸ் எ விஷுவல் அண்ட் ஸ்டோரி லைனோட சொல்கிறேன் செம்மையாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்மென் ஆரிஜின்ஸ் ஒல்வெரியில் நம்ம ரினால்டோ சாரை பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் அவர் என்ன தான் பண்ணார்னா அதுதான் இந்த டெட்பூல் ஸ்டோரியோட கண்டினியூஷன் காமிச்சிருப்பாங்க. அண்ட் படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சுற்றி போட்டு சுழுக்கு எடுக்கிறதுக்கு நேரம் நெருங்கிடுச்சு. Start music. நம்மளிஸ்ட் 11th இடத்துல இருக்க டெட்பூல் 2018 வந்த ஆக்ஷன் காமெடியான மூவி IMDb 7.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அகெயின் டெட்பூல் 1 அப்படியே கண்டினியூஷன் தான். ஆனால் டெட்பூல் 1 ஆட்டம் அவ்வளோ கிரேசியாக இல்லை, ஆனால் 2 ஒரு சூப்பராக தான் இருந்தது. ஸோ இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ட்ராவலர், அவருக்கு ஒர்க் என்னன்னா இந்த மாதிரி ஒரு தர டாஸ்க்கு ஒருத்தனை சாவச்சிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஹீரோ ருசல்ன்ற ஒரு சின்ன பையனை காப்பாற்றுவார், அதால் நம்ம ஹீரோக்கும் இந்த டைம் ட்ராவலுக்கும் செம்ம பெரிய பிரச்சனையாக வரும். அந்த மாதிரி தான் ஸ்டோரி ஃபுல்லாக போகும். படம் திரும்பி செம சூப்பராக இருந்தது, பார்க்க செம்மையாக தான் இருக்கும். எப்பவுமே டெட்பூல் மூவி எவ்வளோ காமெடி அண்ட் ஃபன்னாகவும் இருக்கும், அது எல்லாத்தையும் இந்த படத்துலையும் திரும்பியும் போட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டினியூஷன் தான் அண்ட் டைம் லைன் இயர் கூட கரெக்டாக 2018 தான் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது. மிஸ் ஆகணும் இல்ல எஸ் ஆயிடுவோம்.
நம்மளிஸ்ட் 12th இடத்துல இருக்க லோகன் 2017 வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி வித் ஐஎம்டிபி 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் டைம் லைன் பிரகாரமாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 2029 எஸ் ஏ ஃபியூச்சர் பேஸ்டான மூவி தான் இதை பண்ணியிருக்காங்க. 2029 நம்ம வொல்வெரின் எவ்வளோ ஓல்டாக இருப்பாரோ அந்த மாதிரி தான் ஃபுல் கேரக்டரை அப்படியே காமிச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட மெயின் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவர் பேர் தான் லௌரா. ஆக்சுவலாக அவள் வந்து நம்ம லோகனோட டிஎன்ஏலேருந்து உருவாக்கியிருக்காங்க. அவரோட க்ளோன் ஆட்டோன்னு கூட சொல்லலாம். அவருக்கும் சேம் அந்த பவரும் இருக்குது. ஸோ அவர் வந்து எப்படி இந்த ஒரு சம்பவம் கார்பரேட் கம்பெனி இருக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன மியூட்டன் பசங்க மேலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோ காப்பாத்துறாங்க அண்ட் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் இமோஷனலாகவே பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரூ வொல்வெரின் ஃபேனாக இருந்தீங்கன்னா அந்த இமோஷனை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். செம்மையாக இருந்தது. அண்ட் தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்கு. அண்ட் நம்ம லிஸ்ட்ல 13th இடத்துல இருக்க த நியூ மியூட்டன்ஸ் 2020 வந்த ஹாரர் ஃபேண்டசியான மூவி த ஐஎம்டிபி 5.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை வந்து 2016 வருது வருதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. கடைசியில் இப்போ தான் 2020 ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து திருப்பியும் ஒரு ரீபூட் ஆட்டோ பண்ணியிருக்காங்க. புது மியூட்டன்ஸ் உருவாக்குற மாதிரி ட்ரெய்லர்லேருந்து ஒரே ஒரு விஷயம் தெரியுது, இவங்களை எல்லாரையும் ஒரு சீக்ரெட் ஃபெசிலிட்டியில் வச்சிருக்காங்க, அதுலேருந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க அந்த மாதிரி தான் ஸ்டோரி இருக்கும். பிளஸ் இந்த படத்தோட டைம் லைன் இயர் வந்து படம் எடுத்தவங்களுக்கே தெரியாது, ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு ஃபியூச்சரும் கிடையாது பாஸ்டும் கிடையாது. ஆனால் இந்த படத்தோட டைம் லைன் எக்ஸாக்டாகவும் சொல்லவும் முடியாது, ஏன்னா படம் எப்படி வேணால் போகலாம், அது ஃபியூச்சர் பேஸ்டாக தான் இதை பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு இந்த படத்தோட டைம் லைன் இயரும் கிடையாது. அதனால தான் இந்த படத்தை நான் கடைசியில் கொண்டு வந்திருக்கேன். இந்த படம் இது வரைக்கும் வந்து எக்ஸ்மென் டெட்பூல் எல்லா மூவியோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, ஏன்னா படம் வந்து ஒரு ஹாரர் பேஸ்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டோட்டல் எக்ஸ்மென் மூவிஸோட எல்லா மூவிஸும் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் வைஸாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலேருந்து எது உங்கள் ஃபேவரேட்டான மூவி அது கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி நம்ம சேனல்லையும் டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்டகரிஸ் அண்ட் நிறைய கலெக்ஷன் வைஸாக நம்ம லிஸ்ட்டு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி மார்வல் அண்ட் டிசி மூவிஸ் கூட பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அது மூவி இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா செக் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் கேட்குற ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் நானும் நோட் பண்ணிட்டுருக்கேன். சீக்கிரமாக வீடியோஸ் போட கூட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை கைஸ்.